ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் மிஷன் இம்பாசிபிள் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த ரிவ்யூ அடுத்து வரும். ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தலைவரை பற்றின முக்கியமான அப்டேட் ஒன்றும் இல்லைங்க. லால் சலாம் படத்தினுடைய ஷூட் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. தலைவர் போஷன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு எதை பற்றி பேச போகிறோம் ஜனனி? போட்டு நம்ம இது நிறைய வாட்டி பேசிட்டோம். இருந்தாலும் இப்போ இத்தனை நாள் போர்ஷன் அப்படிங்கும் போது முக்கியமான ஒரு இதுல இருப்பாரு, அந்த ட்விஸ்ட்கே அவர் தான் காரணமா இருப்பாரு. அப்பெல்லாம் நம்ம பேசிட்டோம். ஆக்சுவலி அப்படி கூட தோணல. த்ரோ த ஸ்டோரி அவர் இருப்பாருன்னு தான் தோணுது. மீன்ஸ் அவர் வந்து கதையின் நாயகனாக, அந்த ஹீரோ. அவருக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, ஒரு பக்கா இன்ட்ரோ, ஃபைட் சீக்வன்ஸ், பஞ்ச் டயலாக், அப்படி அவர் இந்த படத்துல பண்ணல. ஆஃப்பீட் மூவி தான், ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டராக தான் நடிக்கிறார் இந்த படத்தில். ஸோ ரசிகர்கள் ஏமாந்துடக்கூடாது இல்லையா, அதனால கெமியோன்னு சொல்கிறாங்க, கெஸ்ட்ருன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். அண்டு சரி, நான் எப்பவுமே சொல்கிறது இதுதான், இந்த மாதிரி அவர் வந்து இது பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும். அண்டு என்ன எனக்கு ஒரு பயம், அந்த டேரக்டர் தான் அவங்க வந்து அவங்க சூப்பராக எங்க அப்படி பார்த்தீங்கன்னா. ஓகே, இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அவர் இந்த மாதிரி படம் நடிக்க போகிறாருங்கும் போது என்னங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய இயக்கத்தில் ஏன் தலைவர் நடிக்கிறாருலாம் கேட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தனுஷை வந்து பாலிவுட் அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது மூணுங்கிற படம் தான். அதில் வந்து கொலவரிடா, அது வந்து டேரக்டரோட ஐடியா தான். எஸ் அஃப்கோர்ஸ், அதுக்கு சப்போர்ட் பண்ண தனுஷ் தான் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஒன்லைனை தனுஷ்ட சொல்லும் போது நீயே டைரக்ட் பண்ண அவர் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, பட் அது தப்பான டைரக்ஷன் சொல்லவே முடியாது. இல்ல அப்படி நான் சொல்லல, பட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பெரிய லெவல்ல சங்கர் சார் அப்படி இப்படி தான் டிராவல் பண்ணனும்னு நினைக்கிறோம். பட் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இப்போ விஷ்ணு விஷால் வந்து அவரோட கேரியர்ல ஒரு ஒரு இதுக்கு போயிட்டு இருக்காரு, ஒரு நல்ல இது. சோ அவர் இந்த மூவில இருக்கற அந்த எக்ஸ்பெக்டேஷனோ அவங்க வந்து பூர்த்தி பண்ணனும். கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. எஸ் அப்படி, ஏன்னா அதை நம்ம ஊரில் தாங்க இப்போ ஒரு ஹீரோட கதை அப்படின்னா ஹீரோ தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஹீரோ ஹீரோயின் காமெடினை காட்டுவாங்க. நிறையா கதாபாத்திரங்கள் இருக்கவே இருக்காது. ஒரு சில படங்கள் இப்போ காலா மாதிரி ரொம்ப ரேரான மூவிஸ் தான், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மலையாள படங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஹிந்திலையும் பெரிய நடிகை ஸ்டார் நடிகர் நடிக்கிற படங்கள் பார்த்திங்கன்னா அதிகமான கதாபாத்திரங்கள் இருக்கவே இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் ரஜினி சாருக்கா இருக்கட்டும், அப்புறம் இன்னொருத்தர் விக்ராந்த், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல கதாபாத்திரம் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் அகெயின் ஏஆர் ரஹ்மான். ஆமா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு இணைக்கிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி அந்த எமோஷன்ஸ் அந்த மியூசிக் வச்சு கண்டிப்பா அவர் வந்து செமையா பண்ணிடுவாரு. ரீசன்ட் டைம்ல மாமன்னன் திரைப்படம் எவ்வளவோ பிளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ரஹ்மான் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்காருங்கிறதுனாலதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைச்சது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே. அதுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அவரு எல்லாத்துக்கும் அவரே யூஸ் பண்ணிக்கலாம் தலைவரை வச்சு கேக் கட் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன், ஐ மீன் ஒரு போட்டோ பார்த்தோம். மேக்ஸிமம் நைட் ஷூட் தான் தலைவரை பார்க்க முடிஞ்சது. இந்த போட்டோவும் நைட் இதுல, ஸோ என்ன மாதிரி கதை நமக்கு தெரியல. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு பக்காவான ஸ்டோரி. ஸோ வெயிட் பண்ணலாம், அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அடுத்த அப்டேட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நம்ம இப்போ இதுக்கு வந்துடலாம். ஜெயலர் மோஸ்ட் ஹாப்பனிங், ஒரு ஒரு சாங்ல வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் பண்ண முடியும், ஒரு சாங் எந்த கண்ட்ரிலாம் போக முடியும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட் டைம்ல, ஓகே முன்னாடி வந்த பாடல்களும் ஹிட் ஆயிருக்கு தமிழ்ல. இப்போ ரீசன்ட் டைம்ல நாரடியா இருக்கட்டும் ஹிட் ஆயிருக்கு. பட் காவாலா வந்து அந்த பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி பெருசா போயிட்டு இருக்கு. எஸ் நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய ரீச், இந்த குட்டி குட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன்ட்ல தமிழ்நா பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் போகும்போது அவ்வளவு கிரேஸ் அவங்க மேல.
எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. அப்ப கீழே போட்டுதாங்க, டேய் என்னடா ஒரு பாட்டு ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் இந்த அளவுக்கு உயர்ந்துக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு. எஸ் 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 இல்ல இது நடந்துச்சு. ஏன்னா சமந்தாக்கும் இதான் நடந்துச்சு. ஹீரோயின் விட சமந்தாவை தான் வந்து எல்லாரும் இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாக்கு இந்த ஒரு சாங் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்க டான்ஸ் கூட பண்ணாங்க. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணோன்னே ஏர்போர்ட்ல அது ஸ்வீட் ஆஃபர். அது பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் அவங்க பண்ணது வந்து ரொம்ப ஸ்வீட்டான விஷயம். அண்ட் மற்ற நீங்கள் நார்த் இந்தியா சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருக்க இந்தியன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபாரினர்ஸே இருக்கட்டும் எப்படி இப்படிலாம் போட்டாங்க உடனே. ஆமாம், அதான் இன்னும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருந்தாங்கன்னா 30-40 million வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சாங்ஸ்க்கு. ஸோ இன்னும் பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெக்கார்ட்ஸ். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா படத்தினுடைய இயர்ஸை ரிலீஸ் ஒரு ஹியூஜ் ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ தலைவருக்கு எப்பவுமே அங்கே அது ஃபோர்ட் மாதிரி ஓவர்சீஸில். ஆமாம், என்னென்னா அங்கே இருக்க இந்தியன்ஸ் அண்ட் இப்போ ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கு பெருசாக அங்கேயும் இதை இருக்கு. ஸோ அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் இதுக்கு நடுவில் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? ஆர்ட் டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் நம்ம கேட்குற ஃபேன்ஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார். அடுத்து வந்து கூடிய சீக்கிரமே டெய்லருக்கான லான்ச்சுக்கான இது டெய்லர் லாக் பண்ணிட்டாங்க, டேட்டு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. ஆடியோ லான்ச் வந்து நான் கேள்விப்பட்டது வந்தீங்கன்னா ஜூலை எண்டு, இந்த மாதம் எண்டு. அதை வந்து அவர் டேட் சொல்ல லாக் அப்படின்னு மட்டும் சொன்னார் டேட்டு. இந்த மந்த் என்னன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஐ மீன் ஆடியோ லான்ச்சில் தான் டெய்லர் லான்ச் பண்ண போகிறாங்க, முன்னாடி கிடையாது. ஓ ஓகே ஓகே. ஸோ அது எனக்கு கிடைச்ச தகவல். ஸோ டெய்லர் ஆடியோ லான்ச் எல்லாமே முடிஞ்சு ஒன் வீக்கில் படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த வைவ் இருக்கும்போதே படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதுதான் பிளான். ஓகே. ஸோ பிளான் ஏ தான், பிலாம் கிடையாது. ஆமாம், நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நிறைய பேசிட்டு இருந்தோம். ஆமாம், ஃபாரின் கிடையாது, சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் அது அது கன்ஃபார்ம். யா இதை நான் சொல்லிடுறேன், சென்னை தான் நேரு உள்வர விளையாட்டு அரங்கம் நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. ஸோ தலைவர் வந்து நம்ம ஊரில் தான் பேச போகிறாரு. ஸோ என்ன வைப்பில் பேசுகிறாருன்னு தெரியல. சூப்பர். எனக்கு என்ன இப்போ ஐயோ சொல்ல மாட்டேக்குன்னு தளபதி இருக்கட்டும் அருண்ராஜா காமராஜ் அண்ட் ஆர்ட் டைரக்டர் கிரண் அவர்கள் இவங்க எல்லாம் வந்து எல்லாரும் பயங்கரமா துரத்தி துரத்தி இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏதாவது சொல்லுங்க, எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நமக்கு இப்போ வந்து இந்த வைப் வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷனை வேற லெவல் செட் பண்ணிடுச்சுங்க. நம்ம ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடி வரைக்கும் என்னப்பா அப்டேட்டே இல்லை அப்டேட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஜஸ்ட் ஒரு சாங்கு இவங்க எல்லாம் வாயடைச்சு போற மாதிரி இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஒரு சாங், ஒரு சிங்கிள் சாங், அதுவும் முழுசாக கூட விடலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது இன்னும் பயங்கர காட்டு தீயா பத்திக்கும். எஸ் அண்ட் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு அதை ரிக்வெஸ்ட்டை சொல்கிறேன், லைக் ஸ்டோரி பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஒரு சிலர் வந்து இந்த பாட்ஸ் அந்த அந்த வியூஸ் பற்றி அதை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் இன்னொருத்தருக்கு வந்து நான் ஆக்சுவலி தேங்க் பண்ணணும், நம்ம பிரவீன் மேக்னஸ். அவர் வந்து எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் நமக்கு எனர்ஜி பூஸ்டர் கொடுத்துட்டே இருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரவீன், என்னோட வாய்ஸ்க்காகவும் பாபோட ஸ்மைல்காகவும் வந்து ஒரு எப்படி லைக் போடுவாரு. அண்ட் அவர் போட்டதுல வந்து குரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு, அதுவும் ரொம்ப ஸ்வீட்டா பண்ணியிருந்தாரு. இன்னொருத்தர் வந்து ஜென்டில் பார்பரியன் தமிழ் அந்த ஐடியில இருந்து போட்டிருந்தாரு, இவ்வளோ நேரம் ஆச்சு வியூஸே இல்லை ஒழுங்கு போடுங்க. என்னென்ன மாதிரி வீடியோ போடலாங்கிறதுக்கு உங்க சைட்ல இருந்து எங்ககிட்ட கருத்துக்கள் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ நம்ம அடுத்த வீடியோல சொல்லுவோம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச் டேட் லாக் பண்ணிட்டாங்க, ப்ரொமோஷன் வந்து அப்படி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம் எல்லாமே. இன்னொன்று விஷயம், தலைவர் வந்து இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் கியூப் அவங்களுடைய ஆஃபீஸில் போயிட்டு ஜெயலலிதா படத்தை முக்கியமான சீக்வன்ஸ்லாம் பார்த்துருக்காரு. கியூப் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ டெக்னிக்கலாக அங்கே போய் தலைவர் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ அவ்வளோதான், இது வரைக்கும் தெரிஞ்சது. ஸோ இந்த மந்த் எண்டு ஆடியோ லான்ச் நடக்க போகுது, ட்ரெய்லர் லான்ச் அன்னைக்கே நடக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தி டேட். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், வேற ஒன்றும் இல்லை. பை.